தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நஞ்சரல் சண்டியாகோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள் ஜபிக்கலாம் பிதாவை இயேசுவன் நாமத்தில் வருகிறோம் தாப்பனே நீரே உணதர் பெரியவர் சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் பிதாவே நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நீர் விரும்பினவருக்கும் உடைய கொடுக்கிற தேவன் பிதாவே நீர் பெரியவர் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை தாப்பனே எங்கள் தேசத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக வருகிறோம் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி உமக்கு பயந்து உம்முடைய பாதையிலே ஞானத்தில் இந்த தேசத்தை நல்ல விதத்தில் ஆட்சி செய்யக்கூடிய நல்ல பிரதம மந்திரியும் நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஆட்சிக்கிறோம் தாப்பனே துன்மார்க்கமான மக்களை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமா சேபிக்கிறோம் துன்மார்க்கமான மக்களை பதவியிலிருந்து அகற்ற வேண்டுமா சேபிக்கிறோம் பிதாவே நீரே பெரியவர் பிதாவே நீரே உன்னதர் பிதாவே இந்த முழு எலெக்ஷன்ஸையும் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்குறோம் தாப்பினேன் பிதாவே நீங்கள் பொறுப்பெடுத்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சேபிக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன்ஸ் தேர்தலில் பயன்படுத்தப்படுகிற ஆட்கள் கருவிகள் தேர்தல் ஸ்கெடியூல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்த நடத்த வேண்டும் ஆட்சி பிக்கிறோம் கரம் இந்த எலெக்ஷன்ஸ் மீது இருக்கட்டும் இப்போ பூரண பாதுகாப்பு எலெக்ஷன் மீது இருக்கட்டும் எங்கள் மக்கள் மீது இருக்கட்டும் எங்கள் தேசத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் இருக்கட்டும் தாப்பனை ஜாதி மொழி மதத்தின் அடிப்படையில் எந்த பிரிவினையும் எந்த விதமான கலவரங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாகாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா சேபிக்கிறோம் உங்களுடைய சமாதானம் எங்கள் தேசத்தில் ஆளுகை செய்யட்டும் இதாக நீங்கள் அப்படியே செய்கிறபடியான ஸ்தோத்திரம் தாப்பனை எல்லா விதமான மோசடிகள் ஏமாற்று வேலைகளை தடுத்து நிறுத்த வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பின இந்த எலெக்ஷன்ஸ் நியாயமான விதத்தில் நேர்மையான விதத்தில் நடத்தப்படட்டும் இப்போதாக நீங்கள் அப்படியே செய்கிற அப்படியாக ஸ்தோத்திரம் இப்போதாவை உண்மை துதிக்கிறோம் உன் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்போதாவே அமெரிக்க தேசத்துக்கு உம்முடைய விருப்பத்தின்படி நல்ல ப்ரெசிடெண்ட்டை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் இப்போதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவன் நாமத்தினால அதிபர் எலெக்ஷன்ஸில் கருத்தருடைய சித்தத்துக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரிகளையும் கட்டுகிறோம் இயேசுவன் நாமத்தினால் கர்த்தருடைய மனிதனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக பிதாவே உம்முடைய பலன் வெளிப்படட்டும் பிதாவே நீரே உன்னதர் நீர் மனிதர்களுக்கு மனிதரின் ராஜ்யங்களில் உம்மக்கு ஏற்ற மனிதனுக்கு நீர் ஆளுகையை கொடுக்கிறீர் என்பது வெளிப்படட்டும் உம்மக்கு விரோதமான எல்லா கூட்டணிகளும் ஒளிந்து போகட்டும் உமக்கு விரோதமான எல்லா விதமான ஒத்துழைப்புகளும் இரகசியமான அக்ரிமெண்ட்ஸ் உடன்படிக்கைகள்லாம் அழிந்து போகட்டும் பிதாவை நீரே பெரியவர் என்பது வெளிப்படட்டும் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியான ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தினால் பிதாவை இப்பதா ஆழலுயற்று சீசஸ் பிதாவை தொடர்ந்து இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா சபிக்கிறோம் ஜபத்தில் உங்களுடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா சேபிக்கிறோம் திறம்பட ஜபித்து பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஜபிக்க எங்களுக்கு போதிக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவே நீரே உன்னதர் பிதாவை உம்மை விட பெரிய போதகர் ஆசிரியர் இல்லை தாப்பனே பிதாவை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்தை கரத்தை நீட்டி குணமாக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் உங்களுடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா வித நோய்கள் வலி வேதனைகளை நீக்கட்டும் தாப்பினை உங்களுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும் கட்டுகளை அவிழ்க்கட்டும் சுமைகளை நீக்கட்டும் இப்பதாவை மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆறுதலை கொடுங்க பலத்தை கொடுங்க இதாகவே முன்னேறுவதற்கான பலன் உண்டாகட்டும் மேற்கொள்வதற்கான பலன் ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும் இதாவை வாழ்க்கையில் என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்ற வெளிச்சம் உண்டாகட்டும் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஆசோத்திரம் ஆளலுயர் திரு ஜீசஸ் இயேசுவன் நாமத்தினால பாவக்கட்டுகள் அருந்து போவதாக இயேசுவன் நாமத்தினால பொல்லாத பழக்க வழக்கங்கள் பழக்கங்கள் ஹேபிட்ஸ் ஒளிந்து போவதாக பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடி ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தினால் பிதாவே ஆம ஆளலுய அழலு ஏற்ற ஜீசஸ் நம்முடைய கர்த்தர் ஒன்னதர் நம்முடைய கர்த்தர் இன்றும் மனிதர்களின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் தமக்கு பிரியமானவனுக்கு ஆளுகையை கொடுக்கிறவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜபியங்க கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் நல்ல தலைவர்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் கவனிங்க ஜபிக்கிறதோடு நிப்பாட்டாமல் போய் ஓட்டு போடுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலலாம் எலெக்ஷன் இல்லையா கட்டாயமாக போய் ஓட்டு போடுங்க அது நம்ம கருத்தர் நமக்கு கொடுத்த ஒரு விதை நம்முடைய பொறுப்பு அதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட கணக்கியவர் புரியுதா அதாவது நம்ம பொறுப்பை நம்ம செய்யணும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் என் ஓட்டு ஒரு ஓட்டுனால என்ன ஆகப்போகுது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக யோசித்து வீட்லேயே உக்காந்துடுறாங்க பாருங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் யோசித்தா என்ன ஆகுது போய் கட்டாயமாக போய் ஓட்டு போடுங்க உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுங்க உங்களுக்கு கருத்தர் கொடுத்த அந்த பொறுப்பு கடமை நம்ம தேசத்தில் நமக்கு இப்படி ஒரு சுதந்திரத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறாரு நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேகருக்கு இந்த அது பண்ணுறாங்க பிரதர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க எதுவும் சரியில்லை அப்படிலாம் பேசிகிட்டே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது ரெட் விசுவாசி ஜபிச்சிருக்கிறோம் இல்லையா இப்போ அடுத்த பொறுப்பு என்ன போய் ஓட்டு போடணும் ரே கட்டாயமாச்சைங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஞாபகப்படுத்துங்க எல்லோரும் போய் ஓட்டு போடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு போங்க ஆளவும் ஏன் கருத்தை நமக்கு உதவி செய்வார் ஆளலும் ஏன் ஆளலி சி உடன்படிக்கை மனிதனுடைய ஜபம் என்ற தலைப்பில் பல காரியங்களை தியானி தியானிக்க ஆரம்பித்தோம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் என்றுக்கு வாசிப்போம் முதலாவதாக மற்ற எழுத சுவிசேஷம் ஆடலு எட்டு சீசஸ் ஆலு சீசஸ் மத்தையோ எழுதுன சுவிசேஷம் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் மற்ற இருபத்தாறு இருபத்தாறில் இருந்து வாசிப்போம் அவர்கள் போஜனம் பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் ஆளோ பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது சொல்லுங்கள் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கும் பிதாவுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரோடு எனக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை இருக்கிறது அளவு அடுத்த வேத பகுதியை வாசிப்போம் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் எபேசியர் என்று பதினோராம் வசனத்தில் இருந்து வாசிப்போம் ஆனால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்து அவனுங்கள் பாஸ்டன்ஸில் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் ஏன்னா புரஜாதியா இருக்கிறீங்கன்னு சொல்லல புரஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் முதல் பத்து வசனங்கள் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய அந்த ரீதியில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றது குறித்த ஒரு அருமையான போதனை இந்த முதல் பத்து வசனங்கள் இந்த பதினொன்னில் இருந்து இந்த கடைசி வசனம் வரைக்கும் உடன்படிக்கையின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் கிறிஸ்துவை அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்ற அருமையான போதனை அளவு ஏன் இப்போ கவனிங்க ஒரு காலத்தில் ஏசப்பாவை நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்தோம் புறஜாதினா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை இல்லாத உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற மக்கள் அளவு ஆண்டவராக இயேசு புது புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுத்துவதற்கு முன்பாக இசரவேல் மக்கள் மட்டும்தான் உடன்படிக்கை மக்களாக இருந்தார்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு மற்ற இனத்தார் எல்லாமே கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள் அதனால் அவங்கள புறஜாதி உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற மக்கள் என்று வேதம் அழைக்கிறது ஆழலுய ஆழலுயி சரி அடுத்தது கவனிங்க மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பற்ற நீங்கள் நாம் எப்படி இருந்தோம்னா விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு டோக்கனாக இருந்தது அப்போது விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை இல்லாதவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னா உடன்படிக்கை உள்ளவர்கள் அதனால் தான் தாவது கோலியார்த்தை பார்த்து விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தீன் யார் அதாவது உடன் தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாத இந்த பிலிஸ்தீனன் யார் என்று கேட்குறாங்க அளவு சரி மைண்டில் வச்சுக்கோங்க அக்காலத்தில் பன்னெண்டாம் சனம் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இசரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் ரே வாக்கு தத்துவத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் அந்நியர் அப்படின்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்நியர்னால் பாருங்கள் வெளிநாட்டுக்காரவங்க அப்படின்னு கிடையாது ஃபாரினர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஃபாரினர்னால் இந்த தேசத்துக்கு இல்லாமல் வேறு தேசத்துக்காரவங்க அப்படி இல்லை ரே அது ஒரு அர்த்தம் இருக்குது இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அர்த்தம் ஆனால் இங்கே இந்த உடன்படிக்கையின் லாங்குவேஜில் பார்த்தோம்னா அந்நியர் அப்படின்னா உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிறவங்க ரைட் நீங்கள் ப பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள்லாம் அந்நியஸ்திரி பரஸ்திரி அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ரைட் அப்படிலாம் அர்த்தம்னா உடன்படிக்கை செய்து திருமணம் செய்யப்படாத பெண் ரைட் இப்போ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உடன்படிக்கையின் மூலமாக உறவு இருக்கிறது அவங்க உங்கள் உடன்படிக்கையின் மனைவி இல்லையா அந்த உறவுக்கு வெளியில் இருக்கிற எல்லா பெண்களுமே அந்நிய ஸ்திரிகள் புரியுதா ஸ்ட்ரெய்ஜ் உமன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சரி அதை மைண்டில் வச்சுக்கோங்க நம்பிக்கை இல்லாதவர்களும் நம்பிக்கை வந்து பாருங்கள் நம்பிக்கைக்கும் கனவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது நம்ம உட்காந்துரும் பேர் உட்காந்து வெட்டியாக கனவு கண்டுகிட்டுருக்காங்க பாரு அப்படின்னும் இல்லையா ஆனால் இந்த நம்பிக்கை வந்து இந்த வெட்டியாக கன்ற கனவு கிடையாது இந்த நம்பிக்கை வந்து உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவன் கொடுத்த வாக்குத்தங்களின் அடிப்படையில் உண்டாகிற நம்பிக்கை இந்த உடன்படிக்கையின் வாக்குத்தங்கள்லாம் உடன்படிக்கை மக்களுக்கு தான் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நாமும் உடன்படிக்கை மக்களாக இருக்கிறோம் நமக்கும் வாக்குத்தங்கள் இருக்கிறது அதனால் நமக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு உடன்படிக்கையும் கிடையாது வாக்குத்தத்தமும் கிடையாது அதனால் நம்பிக்கையும் கிடையாது இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களும்மா இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தேவன் வந்து எல்லாருக்குமே உதவி செய்கிறார் தான் படைத்த மக்கள் எல்லாருக்குமே உதவி செய்கிறார் அது ஒரு பொதுவான கிருபை ஓரளவுக்கு எல்லாருக்குமே வேலை செய்யுது ஆனால் இந்த உடன்படிக்கை மக்களுக்கு தான் கர்த்தருடைய நன்மைகள் ஆசிர்வாதங்கள் கிருபை தயவு சமாதானம் பாதுகாப்பு வல்லமை எல்லாம் பலத்த விதத்தில் கொடுக்கப்படுகிறது ஆளே அவர்களுக்கு அருகில் இருக்கிறார் தேர்ன ரிலேஷன்ஷிப்புக்கார் ஒரு உறவுல இருக்கிறாங்க இப்போ நமக்கும் நம்ம பிள்ளை இருக்கிறான் நம்ம ஏதாவது இப்போ பசிச்சா ரோட்டில் பிள்ளைக்கு போகிற பிள்ளைப்பை கூட சரி ஏதாவது இந்த வாங்கி வச்சுக்க ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா கூட வச்சுக்க போய் சாப்பிடு அப்படின்னு காசு கொடுத்துருவோம் இல்லையா ஆனால் வீட்டுக்கு கூட்டு கொண்டு வந்து உட்காந்து அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வோம் செய்ய மாட்டோம் அது யாருக்கு செய்வோம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் செய்வோம் இல்லையா அதாவது ஏன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரேக்க பெண்மணி தன்னுடைய மகளுக்கு இப்போ இருக்கிற பிசாசை விரட்டணும்னு சொல்லி ஏசப்பட்ட வந்தப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு பிள்ளைகளுடைய உணவுக்கு நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் இல்லையா பிள்ளைகள்னால் அந்த உடன்படிக்கை மக்கள் நாய் ஏன்னு சொல்கிறேன்னா உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிறோம் அது வந்து அவங்க இனத்தை குறித்து பேசுகிற ஒரு கீழ்த்தரமான வார்த்தை கிடையாது அதை வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை பிசாசுக்கு அடிமைப்பட்டு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்துக்கு இடம் கொடுத்து ரைட் ஒரு மிருகத்தை போல் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அந்நிய ஜனங்கள்லாம் அதனால தான் அவங்க அந்த விதமாக கருத்தர் சொல்லுகிறார் ரைட் இப்போ நம்ம கூட சொல்கிறோம்ல ரே மோசமான பயடா ரைட் ஒரு சிலர் ரொம்ப இந்த சதி பண்ணி ரே திட்டம் போட்டு அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்தா அந்த குள்ள நரிப்பய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவன் வந்து குள்ள நரின்னு ஏன்னு சொல்கிறோம்னா அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஒரு 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 கன்னிங்னஸ் திட்டம் போட்டு சதி பண்ணி ஒரு ஆளை கவுக்குறது ரே அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த நரி பார்க்கும் இல்லையா அதனால் அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துறதுனால நம்ம நரின்னு சொல்கிறோம் அந்த விதத்தில் தான் கர்த்தரும் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை அப்படி இருக்கிறதுனால அந்த விதத்தில் சொல்லுகிறார் ஆளாலும் ஏன் சரி அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்க இப்போ இது வந்து நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலமை ஆனா இப்ப நம்ம நிலைமை என்ன பதிமூணு கவனிங்க முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் ஆனாலும் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து இப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய நிலமை மாறிடுச்சு உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம் இனி நம்ம அந்நியர் கிடையாது பரதேசிகள் கிடையாது நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் தேவனுடைய வீட்டார் என்று அழைக்கப்படுகிறோம் பரலோகத்தின் குடிமகன்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம் நமக்கு உடன்படிக்கை இருக்கிறது வாக்குத்தங்கள் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் ஆழலூய ஆழலூயஸ் இந்த வசனங்களை நான் கொஞ்சம் வாசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது ஏற்கனவே போன மெசேஜில் வாசிச்சோன்னு தெரியும் இருந்தாலும் இந்த காரங்க காரியங்களை கொஞ்சம் திரும்ப திரும்ப கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது ஏன்னா அநேக மக்களுக்கு இது புதிய கான்செப்ட் இது வந்து நமக்குள்ளே ஆவிக்குள்ளே நல்லா இறங்கணும் அதுக்காக தான் இந்த வசனங்களை கொஞ்சம் வாசித்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன் ரைட் அளவு ஏன் முதல் வசனத்தில் இந்த மறுபடியும் மாசிப்போம் எட்டு ஒன்று எப்ரேர் மேற்கு சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு மா பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியன் செய்கிறவருமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு மற்ற பிரதான ஆசாரியர்லாம் பழைய ஏற்பாட்டில் அந்த திரைச்சிலைக்கு பின்னாக இருக்கிற அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ளே போய் போய் பார்க்க வேண்டிய பா வேலையை பார்த்துட்டு வேகமாக வெளியில் வந்துடுவாங்க யாரும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் எடுத்து நிற்கக்கூட மாட்டாங்க அது அங்கே உள்ளே போகிறதுக்கு பயங்கர ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அவங்க சொந்தப்பாவங்கள்லாம் அறுக்கிட்டு அதுக்கு பலியெல்லாம் செலுத்தி எக்கச்சக்கமாக நல்லா அந்த கருத்துடைய வார்த்தையின்படி சொல்லப்பட்ட அந்த சடங்குகள் எல்லாத்தையும் கரெக்டாக கடைபிடிச்சி தான் உள்ளே போகணும் அப்படி இல்லைன்னா செத்து விழுந்துருவாங்க அங்கேயே அதனால் பாருங்கள் அங்கே போய் யாரும் உட்காரலாம் முடியாது உட்கார தான் யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம பரிசு நம்முடைய பிரதான ஆச்சாரியர் எப்படின்னா கருத்துருடைய வலது பாரசத்துலேயே உட்காந்துருக்கிறார் ஆ எதுக்கு உட்காந்துருக்கிறாருன்னா நமக்காக மூன்றாம் வசனத்த கவனிங்க ஒவ்வொரு பிரதான ஆசாரணையும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான் அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக இருக்கிறது பூமியில் அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார் ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே இவர்கள் செய்யும் ஆராதனை பர பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்திருக்கிறது வந்து சாயல் நிழல் இங்கே பூலோகத்தில் செஞ்ச அந்த ஊழியம் அந்த பிரதான ஆசிரியர்கள் செஞ்சது அப்படியே மோசை கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் இவரோ விசேஷித்த ரைட் பெட்டர் ஸ்பெஷல் எக்ஸலண்ட் மோர் எக்ஸலண்ட் வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார் இப்போ கவனிங்க நமக்கு வந்து விசேஷித்த மேலான வாக்கு மேலான விசேஷித்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினால் அழலூயன் ஆழலுயர் ஆழலுயர் ஜீசஸ் சொல்லுங்கள் நான் உடன்படிக்கை மனிதன் எனக்கும் பரலோக தேவனுக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை இருக்கிறது ஆளலூயன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இதெல்லாம் அடிக்கடி சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்லணும் இதெல்லாம் இதெல்லாம் வாசிச்சு வாசித்து தியானித்து தியானித்து சொல்ல சொல்ல தான் அது உங்கள் ஆவியில் போய் உங்களை மாற்றும் ஆளையே மாற்றும் யோசிக்கிற விதத்தை மாற்றும் நீங்கள் சிந்திக்கிற விதத்தை மாற்றும் ஜபிக்கிற விதத்தையும் மாற்றும் புரியுத ஆளாலும் மாற்றங்கள் உண்டாகும்னா கொஞ்சம் மெனக்கடணும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் ஏன் சும்மா அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டு ஏன் எல்லாம் மாறிடும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது கர்த்தர் வந்து அவருடைய காரியங்களை நம்ம வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு தேவ வார்த்தையை தியானிக்கணும் சிந்திக்கணும் அறிக்கை செய்யணும் அதை குறித்து ஜெபிக்கணும் வெளிப்பாடப்பட்டுருக்கலாம் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல அதுக்கு தான் இந்த இந்த போதனையெல்லாம் இந்த போதனையில் சொல்லப்படுகிற இந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாசிங்க ஜபத்தோடு வாசிங்க ரைட் வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றங்கள் உண்டாகும் அளவு சரி இன்றைக்கி நான் உடன்படிக்கை குறித்து ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவதாக லேவியராகமும் போகலாம் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கவனிங்க நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து சொல்லுங்கள் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் பாருங்கள் உடன்படிக்கை மக்களுக்கு உடன்படிக்கையின் ஆசிர்வாதங்களை கர்த்தர் இங்கே போதுகிறார் அப்படி சொல்லும்போது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ரெஸ்பெக்ட்ன மரியாதை ரைட் கர்த்தர் வந்து உடன்படிக்கை மக்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருக்கிறார் உடன்படிக்கை மக்களுக்கு ஸ்பெஷல் ஆசிர்வாதங்கள் மேலான ஆசிர்வாதங்கள் மகிமையான ஆசிர்வாதங்கள் நம்ம பழைய பட்டில் யாத்திராமத்தில் பார்க்குறோம் இதை மைண்டில் வச்சுக்கோங்க திரும்ப வருவோம் இங்கே யாத்ராமம் ரெண்டாம் அதிகாரம் பார்த்திங்கன்னா இங்கே கடைசி ரெண்டு வசனத்தை பார்ப்போம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபுராமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இசர்வேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் இங்கேயும் கண்ணோக்கினார் நோக்கினார்னு போட்டிருக்குல்ல அந்த இடத்துல வந்து கர்த்தர் அவர்கள் மீது அவர்களை ஒரு மரியாதையோடு பார்த்தார் என் ஜனம் அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மரியாதை ஈ ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்ன்றது பாருங்கள் இப்போ ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு சிலரெல்லாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யாருன்னு தெரியாது எவருன்னு தெரியாது வெளியே நிக்காடியை வச்சு பேரெண்ணன்னு சொல்லுங்கள் அப்படின்னு விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் வேலை விடலாமா அவங்களுக்கு தெரிஞ்ச வருதானா அப்படின்லாம் கேட்பாங்க கேட்டுட்டு வந்துட்டு ரைட் தெரிஞ்சவங்க இல்லை வேலை ஒரு பர்டிகுலர் வேலைக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லெவல் மரியாதை இருக்கும் இல்லையா ஒரு சிலர் வறண்டால் உட்கார வச்சு ரைட் அப்படியே வெளில வந்து பார்த்து அப்படியே ஓகே என்னங்க எது அப்படின்னு பார்த்துட்டு அப்படி பேசி அனுப்பிச்சிருவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க முக்கியமானவங்களா இருப்பாங்க ரைட் ஒரு சிலர் உறவினர்களாக இருப்பாங்க நெருங்கின உறவினர்களாக இருப்பாங்க நெருங்கின நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் பார்த்த உடனே கேட்டை ஓப்பன் பண்ணி அவங்க உள்ள வாங்க உள்ள வாங்க சார் உள்ளே இருப்பாங்க போய் பாருங்கள் அப்படின்ட்டுவாங்க நீங்களாம் அப்படி ஒரு அதிகாரத்தோடு வீட்டுக்குள்ளேயே போவீங்க இல்லையா ஏன்னா உரிமை இருக்குது ரே அவங்களும் அவங்க அவங்கள நடத்துகிற விதம் வரவேற்கிற விதமுமே வேறையாக இருக்கும் இல்லையா யார் வந்திருக்கான்றதை பொறுத்து ஒரு சிலரை பார்க்குறோம் பார்த்துட்டு தேவையான அளவு இன்ட்ராக்ஷன் பண்ணி தேவையான அளவு அவங்களோட பேசி அப்படியே அமுச்சி விட்றோம் ஒரு சிலரை வெளியிலே நிப்பாட்டி பேசுகிறோம் ஒரு சிலரை வீட்டுக்குள்ளே வரைக்கும் கூப்பிட்றோம் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளேயே விட்றோம் இல்லையா வேறு வேறு விதமான மரியாதை உறவுகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே எத்தனையோ பேர் பெருமிச்சு விட்டாங்க உலகத்தில் எத்தனையோ பேர் அடிமைகளாக இருந்தாங்க ஆனால் தேவன் தன்னுடைய உடன்படிக்கை மக்களை பார்த்து அவங்கள கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை மீட்கும்படி அவர் இறங்கி வந்தார் இது வந்து கர்த்தர் உடன்படிக்கை மக்களுக்கு தான் செய்வார் புரியுதா இந்த அர்த்தத்தில் தான் அங்கேயும் சொல்லப்படுது அந்த மக்கள் பழகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் ஏன்னா அவங்க தேவனுடைய பாதையில் நடக்கிற மக்களாக அவர் அவருடைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தாங்க அதனால் அவங்கள வந்து பெருக்க வேண்டும் அவங்க பழகி பெருகணும் தேவனை அறிந்த மக்கள் தேவனுடைய வழிமுறையை தெரிந்த மக்கள் தேவனை குறித்த அறிவு உள்ள மக்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் அதனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பெருமை உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் ரைட் இது வந்து உடன்படிக்கைக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சாக்கியம் ஆப்ராமுக்கு வந்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு உன்னை நாம் மிகவும் மிகுதியாக பெருக செய்வேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் ஏன்னா அவன் கர்த்தரை அறிந்திருக்கிறான் தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதையில் நடத்துகிறான் தன்னுடைய தன்னை குறித்த ஒரு அறிவும் தன்னை குறித்த பயமும் உள்ள ஒரு மக்க கூட்டம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதனால் சொல்கிறார் உன்னை நான் பெருக்கிறேன் அப்படின்றார் அதுக்கு அடுத்த சாப்டர்ல பதினெட்டாம் அதிகாரம் ஆதி பார்த்தோம்னா சோதம் குமராக இருக்குது கர்த்தருக்கு விரோதமான கழகம் அவருடைய நியமங்களுக்கு விரோதமாக கழகம் செய்கிற ஒரு கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்தை கர்த்தர் பெருக விடலை இறங்கி வராரு எரு அழிக்கிறதுக்கு அவங்க பெருகாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வர்றாரு ஏன்னா இவங்க பெருகிட்டாங்கன்னா ஏற்கனவே நோவா காலத்தில் பூமி அழித்த மாதிரி மறுபடியும் செய்ய வேண்டியது இருக்கும் கர்த்தர் ஆல்ரெடி சொல் வாக்கு கொடுத்துருக்கிறாரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் மனுக்குலத்துக்கோட கூட இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அதனால் அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும் ஏன்னா உட்டை இவங்க எல்லாத்தையும் ரைட் அதனால் இறங்கி வர்றார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தார் அந்த உடன்படிக்கை மக்களை பெருக செய்யும்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரைட் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ண கூட்டத்தை பெருகாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இறங்கி வருகிறார் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும் ஆளும் ஏன் சரி இப்போ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஒன்று சாம் புஸ்தகத்தில் இருக்குது அதை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஆரம்பத்தில் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் போங்க அங்கே இரண்டு மனிதர்களை குறித்த உடன்படிக்கை அவர்களுக்கு மத்தியில் இருந்த உடன்படிக்கையை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது முதலாம் வசனம் அவன் சவுளோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தாப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை சுழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியும் தாவிக்கு தாவிதுக்கு கொடுத்தான் அளவு ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே இப்போ நுழைகிறாங்க பிற்காலத்தை பார்க்கணும் சவுல்ராஜா தாவிதுக்கு விரோதமாக திரும்பின போது கூட யோனத்தான் தாவிதுக்கு விரோதமாக திரும்பலை தாவிதுக்கு பல விதங்கள் அவர் வந்து உதவி செய்கிறார் உயிரை காப்பாற்றுறார் அது அப்போ வந்து பாருங்கள் மறுபடியும் தாவிதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு அந்த உடன்படிக்கை அந்த புதுப்பிக்கப்படுகிறது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது அப்போ என்ன சொன்னாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்க இந்த இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் எல்லாத்தையும் வாசிக்கணும் இன்றைக்கி டைம் இல்லை நான் அந்த குறிப்பான வசனங்களை மட்டும் இப்போ வாசிச்சுறேன் பதி நான்காம் வசனம் ஒன்று சாம் இருபது பதினான்கு மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாத நீர் கத்தனை நிமித்தமாக எனக்கு தயவு செய்ய வேண்டியதுமல்லாமல் யோனத்தானது தாவித சொல்கிறார் கர்த்தர் தாவிதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர் அறுக்கும் போது நீர் என்றென்றைக்கும் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் இப்படி யோனத்தான் தாவிதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவிதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி அப்ப பாருங்க இங்க ஒரு உடன்படிக்கை உண்டாகுது யோனத்தான் பிற்காலத்தில் சவுளோடு கூட யுத்தத்தில் மறைத்து போகிறார் தாவிது இப்போ ராஜாவாகிறார் ராஜாவாகிட்டார் ராஜாவானதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு நாள் இந்த உடன்படிக்கையோட நினைவு வருகிறது வந்தபோது என்ன செஞ்சாருன்றதை கவனிங்க ரெண்டு சாமுவல் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுளின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தாவிது கேட்டான் கவனிங்க இதன் வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும் யோனத்தான் நிமித்தம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள்லாம் இயேசுவின் நிமித்தம் இப்போ பாருங்கள் யோனத்தானுடைய வீடார் சவுளுடைய வீட்டார் அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு தாவிது யோசிக்கிறான் அது அவங்க மேலே அவனுக்கு இருந்த பாசத்தினால் கிடையாது அவங்க மேலே இருந்த அன்புனால் கிடையாது இல்லை அவங்களுடைய அந்த கீழ்ப்படிதல் அவங்களுடைய அந்த ரைட் விசுவாசம் ரே ரொம்ப லாயலாக இருந்தாங்க விசுவாசம் உள்ளவனாக இருந்தாங்க கூட இருந்தாங்க அப்படின்றதுனாலலாம் இல்லை இந்த நன்மை ஏன் செய்யணும்னு நினைக்கிறாருன்னா யோனத்தானின் நிமித்தம் நீ கர்த்தர் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா இயேசுவின் நிமித்தம் புரியுதா அளவு இதை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த எண்ணத்தை பின்னாடி இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ அதை மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற தக்கவன் எவனாவது சவுளின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா அளவு ரெண்டாவது வசனத்துக்கு கவனிங்க அப்பொழுது சவுல் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவித நெடுத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியன்தானு என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் ஆளு நீங்கள் இதை இதை நீங்கள் பல ஏற்பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா இந்த முடமானவர்கள் அவங்கள வந்து தாவிதை சேர்க்கவே மாட்டார் பக்கத்திலேயே வசனமே இருக்குது ஆனால் இங்கே யோனத்தான நிமித்தம் முடமான அந்த மகனை யோனத்தானுடைய மகனை அழைச்சது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நன்மை செய்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமாக தன்னுடைய பந்தியில் அனுதினமும் அமர வைத்தார் உடன்படிக்கையின் மகிமையை கொஞ்சம் கவனிங்க பொதுவாக தான் அப்படி செய்ய மாட்டாப்புறம் பொதுவாக எல்லாருக்கும்லாம் இது கிடைக்காது அது இந்த பையனுக்கு அந்த அந்த முடமானவனாக இருந்தான் ராஜாவின் சமூகத்தில் அப்படி ஆட்களை கொண்டு வர மாட்டாங்க தவிர்த்து ராஜா வந்து இது வந்து அப்படி ஆட்களை சேர்க்க மாட்டான் ஒரு இடத்துல அப்படி அது குறிச்செல்லாம் இருக்குது ஆனால் இந்த பையனை சேர்க்கிறார் சேர்க்கறது மட்டும் இல்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமாக தன்னுடைய பந்தியில் அமர வச்சு ரே அணுதினமும் சாப்பிடும் அந்த சலாக்கியத்தை அவர் கொடுக்குறாரு ராஜாவோட சமூகத்தில் அவரோட டேபிளில் உட்காருதுன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 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 பொசிஷன் ரைட் அங்கீகாரம் ஒரு ஸ்லாக்கியம் அது அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை அவர் கொடுக்குறார் பொதுவாக அந்த பந்தியில் பார்த்தீங்கன்னா ஒன்று தாவிதோட தாவிது பெற்ற பிள்ளை இருப்பாங்க அதை தவிர்த்து அவரோடு கூட இருக்கிற பெரிய மந்திரிகள் தளபதிகள் அவரோடு கூட பல ஆண்டுகளாக கூட இருந்து உண்மை மொத்தமாக இருந்து போர் போர் புரிந்து பிரச்சனைகள் மத்தியில் துன்பங்கள் மத்தியெல்லாம் அவரோடு கூட இருந்த ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அந்த பந்தியில் அமர்ந்துருப்பாங்க ஆனால் இந் இது எதையுமே மெஃபிபோஷ செயலை யோனத்தானின் மகனாகிய மெஃபிபோஷ செயலை எதுவுமே இல்லை பெரிய போர் வீரனும் கிடையாது பெத்த பிள்ளையும் கிடையாது பெரிய மந்திரி பயங்கர காசு படைச்சவனும் கிடையாது எந்த தகுதியுமே கிடையாதுங்க அமர்றது அமர்வதற்கு ஆனால் கூட செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தம் தாவிது மெஃபிபோஷத்துக்கு அந்த சலாக்கியத்தை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராஜாவுக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் எடுத்து இவன் கையில் கொடுத்துட்றாரு அவன் வேலை அவனுக்காக நிலத்தை உழுவதற்கு ஜீபா அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வேலைக்காரர்களையும் கொடுக்குறாரு நீங்கள் எல்லாம் மெஃபிபத்துக்காக வேலை பாருங்கள் அப்படின்னு இப்படிப்பட்ட எல்லா நன்மைகளும் ஸ்லாக்கியங்களும் எதனால் வந்துச்சு யோனத்தான் கூட தாவிது செய்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த மாதிரி தாவிது வேறு யாருக்குமே செய்யலை ஆனால் இவனுக்கு செய்கிற ஏன் உடன்படிக்கை பாருங்கள் தேவனோடு கூட உள்ள இந்த உடன்படிக்கை அதனால் உண்டாகிற மகிமைகள் ஸ்லாக்கியங்களை அறிந்து கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் ஜபத்தில் நீங்கள் உடன்படிக்கை அறிந்து அதன் அடிப்படையில் தேவனை விசுவாசித்து ஜபிக்கும்போது உங்கள் ஜபம் வல்லமையுள்ளதாக இருக்கும் நீங்கள் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தேசத்துக்காகலாம் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க பட்டணத்துக்காக ஜபிக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த ஜபத்துக்கு ஒரு வல்லமையே தனி வல்லம் இருக்கும் புரியுதா அளவு உடன்படிக்கையை குறித்து அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க கற்றுட்டு கேளுங்க எனக்கு உடன்படிக்கையை குறித்து சொல்லிக் கொடுங்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கும்போது அந்த உடன்படிக்கையை குறித்த காரியங்கள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் தியானிங்க வாசிங்க படிங்க கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாரு ரே அளவு ஏ உடன்படிக்கையை குறித்து இன்னும் அதிக காரியங்களை பார்க்க போகிறோம் உடன்படிக்கை அறிந்து ஜபிக்கிற மனிதனுடைய ஜபம் மிகுந்த வல்லமையுள்ளதாக இருக்கும் ஆளும் ஆளவு ஏற்று ஜீசஸ் இந்த போதனை கேட்டபடியால் நன்றி கருத்துரவங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் வருகிறார்